السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பிலே தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுவது பற்றிய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடைய 102வது ஆயத்திலே, 4வது அத்தியாயம் 102வது ஆயத்திலே, இந்த தொழுகையை ஜமாஅத்துடன் நாங்கள் தொழ வேண்டும் என்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆயத்தை நீங்கள் எல்லோரும் படித்து பாருங்கள். 4வது அத்தியாயம் 102வது ஆயத்து. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வைதா குந்த ஃபீஹிம், நபியே, நீங்கள் சஹாபாக்களுடன் யுத்த களத்தில் இருந்தால், அதாவது யுத்தத்துக்காக நீங்கள் சென்றிருந்தால், ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாஹ், அவர்களுக்கு நீங்கள் தொழுகையை நடத்தி, அந்த தொழுகையை நடத்தும் போது ஃபல்தகும் தாயிஃபத்து மின்ஹும் மஆக், அவர்களுடைய அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் உங்களுடன் வந்து தொழட்டும், வலியஹுது அஸ்லிஹதஹும், இன்னும் அவர்களுடைய ஆயுதங்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், ஃபைதா சஜது, அவர்கள் தொழுது விட்டால், ஃபல்யகூனு மிம் வராஇக்கும், அவர்கள் உங்களுக்கு பின்னால் நிக்கட்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை யுத்தத்திற்காக சென்று அங்கே தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் அவர்களுடன் சென்ற மக்களை இரண்டு சாராராக அல்லாஹ் பிரிக்க சொல்கிறான். அதிலே ஒரு சாரார், ஒரு கூட்டம், உதாரணத்துக்கு 1000 பேர் நபி அவர்களுடன் யுத்தத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 500 பேரை நீங்கள் தொழுகை நடத்துங்கள். 500 பேருக்கு அந்த 500 பேர் உங்களுடன் தொழ வரட்டும், ஆனால் ஆயுதத்துடன் வரட்டும், ஆயுதம் ஏந்தியவர்களாக வந்து உங்களுடன் தொழுது முடிக்கட்டும். அதற்கு பிறகு தொழுது முடித்து விட்டால் இவர்கள் மற்ற 500 பேர் எதிரிகளை பார்த்துக் கொண்டிருப்பார்களே, அந்த இடத்துக்கு செல்லட்டும். பிறகு அந்த தொழாத 500 பேர் உங்களுடன் வந்து மீதி தொழுகையை தொழட்டும், வல்தாத்தி தாயிஃபத்து நுஹ்ராலம் யுசல்லு ஃபல்யுசல்லு மஆக், தொழாத மற்ற கூட்டத்தார் வந்து உங்களுடன் சுரட்டும், வல்யஹுது ஹிஸ்ரஹும் வாஸ்லிஹதஹும், அவர்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கட்டும், ஆயுதத்தை ஏந்தியவர்களாகவும் இருக்கட்டும். அல்லாஹு தஆலா யுத்தகலத்திலே, அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, யுத்தகலம் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாடு பிடிக்கிற நோக்கத்திற்காகவோ அல்லது சொந்த லாபத்திற்காகவோ அல்லது உலக எந்த நோக்கத்திற்காக செய்யலை, இஸ்லாத்தை அழிப்பதற்காக எதிரிகள் வந்திருக்கிறார்கள், நாம் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக செய்த யுத்தங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த யுத்தங்கள். அந்த நேரத்தில் கூட நீங்கள் தொழுகையை விடக்கூடாது என்றல்ல, ஜமாத்தையும் விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அடுத்தது இன்னொரு செய்தியும் பாருங்க, அன்றைய காலத்து யுத்தங்கள் எப்படி இருந்ததென்றால் நேருக்கு நேர் நடக்கக்கூடிய யுத்தங்கள். இன்றைக்கு அப்படி அல்ல, இந்த யுத்தங்கள் ஏவுகணை மூலமாக, விமானங்கள் மூலமாக, இன்னும் எத்தனையோ புதிய கருவிகள் நவீனங்கள் மூலமாக நடத்தப்படுகிறது. மிக தூரங்களில் கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய அளவுக்கு கூட ஏவுகணைகளை இன்று ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அப்படி அல்ல, நேருக்கு நேர், வாளால், ஈட்டியால், அம்பால், நேருக்கு நேர். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த யுத்தங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது நேருக்கு நேர் நடந்த வரலாறுகளாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபி அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான், நீங்கள் யுத்தகலத்துக்கு சென்று தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதில் ஒரு சாராரை நீங்கள் வைத்து தொழுகையை ஜமாத்துடன் தொழுங்கள், அவர்கள் ஆயுதத்துடன் வரட்டும், இவர்கள் தொழுது முடித்து விட்டால் இவங்க என்ன செய்யட்டும், இவங்க தொழாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போட்டும், அவங்க வந்து என்ன செய்யட்டும், பிறகு உங்களுடன் அந்த ஜமாத்தை தொழுகையை ஜமாத்துடன் தொழட்டும்,
அவங்களும் ஆயத்துடன் வரட்டும், கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வத்தல்லதீன கஃபரு, ஏன் அல்லாஹு தாலா தொழும்போது ஆயுதத்துடன் வாங்க எச்சரிக்கையாகவும் இருங்கண்டு அல்லாஹ் ஏன் சொல்லான்னு சொன்னால், வத்தல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்கள் ஆசைப்படுகிறார்கள், லவ் தஃபுலூன அன் அஸ்லிஹத்திக்கும் வ அம்தியத்திக்கும், உங்களுடைய ஆயுதங்களை விட்டு நீங்கள் பராமுகமாக இருந்தால், மறந்தவர்களாக இருந்தால், உங்களுடைய சாதனங்களை விட்டு நீங்கள் மறந்திருந்தால், ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தன் வாஹிதா, ஒரே அடியாக அடித்து உங்களை அழித்து விடலாம் என்று ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்றது. ஆகவே நீங்க தொழுக நேரம் வந்தா ஜமாத்துடன் தொழ வேண்டும், ஆயுதத்தை ஏந்தியவர்களாகவும் வரணும், கவனமாகவும் இருக்கணும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்திலே தொழுகையை ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்று எந்த நேரத்திலே சொல்கிறான், இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக. இவர்கள் போயிருக்கிறார்கள், இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் வந்திருக்கிறது, அந்த நேரத்திலும் நீங்கள் ஜமாத்தை விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். நான், நீங்கள் என்று இந்த அனைத்து முஸ்லீம்கள், அதிகமான முஸ்லீம்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த ஜமாத் தொழுகைக்கு இஸ்லாம் என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது என்பது தெரியாத காரணத்தினால்தான் பராமுகமாக ஜமாத் தொழுகையை விட்டு விடுகிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், நாம் உட்பட. அப்ப இந்த செய்தி சஹி முஸ்லீம்ல இன்னும் தெளிவா வருது. அல்லாஹ் இங்க சுருக்கமாக சொன்ன செய்தி நான் கொஞ்சம் விளக்கமா சொன்னேன். சஹி முஸ்லீம்ல கொஞ்சம் விளக்கமாக வருகின்றது எப்படி என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான் சொன்ன மாதிரி உதாரணத்திற்கு 1000 பேருடன் ஒரு யுத்தத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 500 பேர் அந்த முதல் ரசூலுல்லாஹ் அவங்களுடன் தொழுவாங்க. உதாரணமாக அந்த தொழுகை 2 ரக்காத் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சுபஹ் தொழுகை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இலகுவாக விளங்குறதுக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், அந்த முந்திய 500 பேரையும் 1 ரக்காத் தொழிப்பாங்களாம். 1 ரக்காத் தொழுத்து விட்டு இருந்துடுவாங்க. அந்த கூட்டம் என்ன செய்வாங்க, முதல் கூட்டம் எழுந்து ரசூலுல்லாஹ் அவங்க முதல் ரக்காத் தொழுதுட்டு அப்படியே இருந்துடுவாங்க, 2 ரக்காத்துக்கு எழமாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க, இவங்க 2 ரக்காத்துக்காக தனியாக எழுந்து தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு என்ன செஞ்சிருவாங்க, போய் விடுவார்கள். எங்கே, மற்ற தொழாம நிற்கக்கூடிய 500 பேர் இடத்துல அவங்க வருவாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இந்த தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுவதற்காக அவங்க என்ன செய்வாங்க, வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, 2 ரக்காத்துக்கு எழுந்து நிற்பார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது 2 ரக்காத்து, பின்னால் வந்தவர்களுக்கு எத்தனை ரக்காத், இது முதலாவது ரக்காத். இப்ப இந்த கூட்டத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை நடத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்தை முடித்துவிட்டு அத்தஹியாத்தில் இருப்பார்கள், சலாம் கொடுக்க மாட்டார்கள். இந்த ஜமாத் 2 ரக்காத்துக்காக தனி எழும்பிடுவாங்க, எழும்பி 2 ரக்காத்தை அவர்கள் தொழுது பிறகு அத்தஹியாத்தில் வந்து சேருவார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுப்பார்கள், இவர்களும் சலாம் கொடுப்பார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே விளக்கமாக வந்திருக்கிறது. கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த ஜமாத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது என்று. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில அடையக்கூடிய ஆக உச்சக்கட்டமான ஆபத்தான ஒரு கட்டம் தான், அதுவும் அந்த காலத்துல இப்படியான நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய யுத்தம். அங்கேயும் நீங்கள் ஜமாத்தை விடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கின்றது என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, வேறு ஏதாவது ஒரு கட்டம் இருக்குமா என்று. நாம் யாரும் இதிலே இதற்கு பிறகு இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு பொடுபோக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் ஜமாத்திலே தயவு செய்து நாம் பொடுபோக்கு செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு கண் தெரியாத நபி தோழர் வருகிறார்கள். வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை பள்ளிக்கு கூட்டி வரக்கூடியவர் இல்லை, எனக்கு பள்ளிக்கு கூட்டி வரக்கூடியவர் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வீட்டில் தொழுவதற்கு எனக்கு அனுமதி இருக்கின்றதா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அனுமதி வழங்கிட்டாங்க. நீங்க வீட்டில் தொழலாம், ரெண்டு கண்ணும் தெரியாது. வேற ரிவாயத்தில் வருகிறது, எனக்கு கூட்டிக்கிட்டு வரக்கூடியவர் சில நேரம் வரமாட்டார். மதீனாவுடைய தெருக்கள் எல்லாம் விஷ ஜந்துக்கள் நிறைந்திருக்கிறது, அதாவது பாதைகள்ல அந்த தெருக்கள்ல அப்பைய காலத்துல சின்ன ஒரு கிராமம், அந்த தெருக்கள் வந்து பாம்பு பூரான் நெட்டுவக்காளி போன்ற விஷ ஜந்துக்கள் நிறைந்திருக்கிறது. நான் கண் தெரியாதவர், என்னை கூட்டிக்கு கொண்டு வரக்கூடியவர் இல்லாத நேரத்தில் வந்தால் எனக்கு அது தீண்டிவிடும், எனக்கு வீட்டிலேயே தொழுவதற்கு அனுமதி இருக்கின்றதா என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் என்று அந்த ரிவாயத்தில் வருகிறது. இந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த மனிதர் போகிறார் வீட்டில் தொழலாம் என்று அனுமதியுடன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து வர சொல்லி, உங்களுக்கு
பாங்கு சத்தம் உங்களுடைய காதில் கேட்கிறதா? உங்களுடைய வீடு பள்ளியிலிருந்து பாங்கு சொன்னால் கேட்கிற தூரத்தில் இருக்கிறதா என்று கேட்டவுடன் இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, உங்களுக்கு ஹையால சலா ஹையாலல் ஃபலா என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்கிறதா என்று கேட்டவுடன் ஆம் என்று அந்த சஹாபி சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜிப், அப்படி என்றா என்ன செய்யுங்க, நீங்க வரத்தான் வேணும், உங்களுக்கு கண் தெரியாது, கூட்டிக்கிட்டு வாரத்துக்கு ஆள் இல்லை, தெருக்கள்ல விசஜந்துக்கள் இருக்கின்றதுங்கிற காரணம் நியாயமான காரணம் சொன்னீர்கள், ஆனால் நீங்கள் வாங்கு சத்தம் கேட்கக்கூடிய அந்த தொலைவுக்குள் இருந்தால் என்ன செய்யணும், நீங்க பள்ளிக்கு வரத்தான் வேணும்டா. அன்புள்ளவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாங்கள் அந்த மாதிரியான சூழலில் இருக்கிறோமா? நாங்கள் யுத்த காலத்திலேயா இருக்கிறோம்? நாங்கள் கண் தெரியாதவர்களாகவா தெரியாதவர்களாகவா இருக்கிறோம்? இல்லையே, கண் தெரிகிறது, நல்ல பாதுகாப்பான நிலையில் இருக்கிறோம். நாங்கள் இந்த விஷயத்திலே அசட்டியாக இருந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண ஒரு காரணத்திற்காக வேலை, சாதாரண ஒரு வேலையை சொல்லி, வீட்டிலே வந்த ஒரு ஒரு விருந்தாளி என்ற காரணம் சொல்லி, இன்னும் பல எத்தனையோ சாட்டுக்களை சொல்லி ஜமாத்துக்களை விட்டு விட்டு, நான் தொழக்கூடிய மக்களை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜமாத் தொழுகைங்கிறது யாருக்கு பேசலாம், தொழாதவர்கிட்ட போய் பேசலாமா? தொழுகிறவங்கள்ட்ட பேசுறேன். இந்த ஜமாத்தை விட்டுட்டு தொழக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறாங்களே, அவங்ககிட்ட சொல்றேன். இன்னும் ஒரு ஹதீஸ் பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்ன, இதுக்கு முதல்ல சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீமிலே வருகிறது, இப்ப சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, என்னுடைய உயிர் எவனிடம் இருக்கிறது அந்த அல்லாஹு மீது ஆணையாக விறகுகளை கொண்டு வர சொல்லி, யாரெல்லாம் பள்ளிக்கு வராம வீட்டுல தொழுது கிடிக்கிறாங்களே, ஜமாத்தோட தொழ வராம வீட்டுல தொழுகிறாங்களே, அவங்கட வீடுகளை எல்லாம் எரித்து விடுவதற்கு நான் முடிவெடுத்தேன். இருந்தாலும் அந்த முடிவை நான் மாற்றிக்கொண்டேன். ஏன் மாற்றிக்கிட்டேன் தெரியுமா? இது நான் சொன்ன செய்திகளோட புகாரி முஸ்லீம்ல இந்த ரிவாயத்தில் வருகிறது, வேற சில ரிவாயத்துகள் வருகிறது. அந்த வீடுகளில் வயது போனவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஜமாத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஜமாத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஜமாத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் இவரால் ஏன் அந்த வீட்டை எரித்து அந்த மக்களுக்கு வீடு இல்லாமல் ஆக்குவது என்ற ஒரு சிந்தனை வந்தவுடன் என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. வீட்டை எரிக்கிற அளவுக்குள்ள ஒரு முடிவுக்கு ரசூலுல்லாஹி அவங்க ஏன் வருவாங்க? இது குற்றம், ஜமாத்துக்கு வராம இருக்கிறது குற்றம். இதை வைத்தார் சில அறிஞர்கள், ஜமாத்துக்கு வர்றது வாஜிபு, இல்லாட்டி அவருடைய தொழுகை வந்து எந்த அளவுக்கு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவங்க சொல்லாங்கடா, பள்ளிக்கு பக்கத்துல வீட்டுல இருந்து ஜமாத்துக்கு வரணும்னா அவர் தொழுகை இல்லை அப்படின்னு சொல்ல அளவுக்கு அறிஞர்களுடைய மத்தியில இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் இது ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி, பெண்களுக்கு அல்ல. பெண்கள் ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இதுக்கு முதல்ல நாம் பேசிய அந்த தலையங்கத்தில தொழுகை அவசியம் என்று பேசினேன், இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான். அந்த நேரத்திற்குள் தொழ வேண்டும் என்று பேசினேன், அதுவும் அதிலே அந்த நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் தொழ வேண்டும் என்று பேசினேன், இது ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்கிற செய்தி ஆண்களுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க பள்ளி வாசலுக்கு போக அவங்க அனுமதி கேட்டாங்கடா, தடுக்காதீங்க. அந்த உரிய முறையோட அவங்க பள்ளி வாசலுக்கு போய் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் தடுக்க வேண்டாம், ஆனால் அவங்களுடைய வீடு அவங்களுக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஜமாத்து பெண்களுக்கு அவசியம் இல்லை, அமைப்பு உரிய அமைப்போட போனா போறதுக்கு கேட்டாங்கன்னா அனுமதிக்கலாம். ஆனா அந்த கடமை என்பது, இந்த முக்கியம் என்பது யாருக்கு, ஆண்களுக்கா பெண்களுக்கா? ஆண்களுக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஜமாத் தொழுகைய நாங்க வந்து விடுவதற்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம வைத்துக் கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் பாருங்க, ஒரு நீளமான ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல வருகிறது, எங்களுடைய காலத்துல சஹாபாக்களுடைய காலத்துல பள்ளிக்கு வராம ஜமாத்துக்கு வராம இருப்பாங்க இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா தெளிவாக முனாஃபிக்குன்னு தெரிஞ்சவங்க, தெளிவாக முனாஃபிக் என்று தெரிஞ்சவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, பள்ளிக்கு வர மாட்டாங்க. யாரு பள்ளிக்கு வரலையோ அவர் என்னது, முனாஃபிக் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும் எங்கட காலத்துல. பிறகு பிறகு சொல்லாங்க, எங்கட காலத்துல எந்த அளவுக்கு இந்த தொழுகைக்கு ஜமா தொழுகைக்கு மக்கள் வருவாங்கன்னு சொன்னால் இரண்டு பேருடைய தோளில் தொங்கியவர்களாக வருவார்கள், ரெண்டு பேருடைய தோல்ல தொங்கியவராக வந்து சஃபில் நிறுத்தப்படுவார். சஹி முஸ்லிமில் இந்த ரிவாயத் வருகிறது, சுபஹான் அல்லாஹ். அப்போ வந்து இந்த விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாமல் இருந்த நேரத்தில் இப்போ வீட்டில் தொழுவாங்க,
அந்த வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய உடல்நிலை சரியாகி விட்டது என்று தெரிந்தவுடன் இடையிலேயே என்ன செய்யறாங்க, ஜமாஅத்தில் வந்து சேர வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை அறிந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னவங்க பின்னுக்கு வந்தாங்க ரிவாயத்தில் வருகிறது. ஆக என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜமாஅத் தொழுகையில ஆண்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். பெண்களாகிய நீங்கள், தாய்மார்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன்மார், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய வயது வந்த ஆண் பிள்ளைகள், இவங்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி கூடாது. அவங்கெல்லாம் நீங்க எங்க அனுப்பணும், பள்ளிக்கு போகணும்னு அனுப்பணும், வீட்டில் அவங்கள தொழுகிறதுக்கு அனுமதி கூடாது. பண்ணுங்களா, இதுக்கு தாய்மார்கள் உதவியாக இருக்க வேண்டும். இன்னொரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இப்ப ஜமாஅத்துன்னு நாம சொன்னோம், ஜமாஅத்ன்றது எது, நம்ம ஊர்களில் பார்க்குறோம் அவ்வல் ஜமாஅத்ன்ற ஒரு ஜமாஅத் நடக்கும். அதாவது ஒரு பள்ளி வாசலில் பாங்கு சொல்லப்பட்டு பிறகு என்ன செய்யப்படும், இக்காமத் சொல்லப்படும். பிறகு அந்த பள்ளியுடைய அந்த இமாம் தொழுவிப்பாங்க, இதுக்கு அவ்வல் ஜமாஅத்ன்னு சொல்லுவோம். இந்த ஜமாஅத்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இஸ்லாம் ஜமாஅத் தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்கி இருக்கின்றது என்று சொல்லுகின்றோம் அல்லவா, இது எந்த ஜமாஅத்தை, இந்த ஆரம்ப ஜமாஅத்தை தான். இப்ப நம்ம ஊர்களுடைய வளமை என்னன்னா, பள்ளியுடைய முன்பகுதியில ஒரு நாலு சஃபோ அஞ்சு சஃபோ பத்து சஃபோ தொழுவாங்க. இப்ப ஒருவர் வருவார் அந்த ஜமாஅத்தில பின்னால் தொழுவாரே, ரெண்டரைக்காது விடுபட்டு எழும்பி தொழுவார் இல்லையா இமாமுடைய சலாமுக்கு பிறகு, இவர் என்ன செய்வாரு, அவரை என்ன செய்வாரு, சுரண்டுவார். சுரண்டா அவர் என்ன செய்வாரு, அவருடைய ரெண்டு மிஞ்சி ரெண்டரைக்காது இவருக்கு தொழுவிப்பார். இவர் நாலரைக்கா தொழுகையில வந்திருக்கிற ரெண்டு வைத்துக் கொள்ளுங்கள், லோகர் தொழுகை. இப்ப என்ன செய்வார், இவருக்கு எத்தனை காத்து மிஞ்சிருக்குது இமாம், அப்ப இவருக்கு தொழுகை நடத்துறவர் ரெண்டரை காத்து நடத்துவார், அதுக்கு சலாம் கொடுத்துடுவார். இவர் என்ன எளிமை என்ன செய்வாரு, அந்த ரெண்டு தொழுவார். இன்னொரு வருவார், இன்னொரு கூட்டம் வருவாங்க, இவரை சுரண்டுவாங்க. இப்படியே அந்த பள்ளி நீளமான பள்ளி அடைக்கும், சுரண்டி 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 எங்க வரைக்கும் வந்துடும், கோச்சிப்பட்டி மாதிரி, ட்ரெயின் பட்டி மாதிரி பள்ளியுடைய கடைசி வரைக்கும் வந்துடும். இது ஜமாஅத்தா, இந்த இஸ்லாம் சொன்ன ஜமாத் இதையா சொல்கிறது. அப்படி இல்லாம என்ன செய்வாங்க, வீட்டுல சும்மா தான் இருப்பாங்க, வீட்டுல சும்மா தான் இருப்பாங்க, ரூம்ல சும்மா தான் இருப்பாங்க, அல்லது தேவையில்லாத நிகழ்ச்சிகள் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கழிச்சிட்டு இருப்பாங்க. அங்க ஜமா பாங்கு சொல்லப்பட்டிருக்கும், இக்காம சொல்லப்பட்டிருக்கும், அங்கே தொழுகை நடக்கும், இதெல்லாம் விட்டுட்டு சாதாரணமா இருந்துகிட்டு இருப்பாங்க. பிறகு என்ன சொல்லுவாங்க, நாங்க போய் ஜமாத்துல தொழுவோமே, எது நாங்க போய் ஜமாத்துல தொழுவோமே, இவங்க நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து என்ன சார் ஜமாத்து நடத்துறது, இன்னொரு பத்து பேர் சேர்ந்து தனி ஜமா. இப்படியே ஆரம்ப வக்திலிருந்து அந்த வக்து முடியும் வரைக்கும் ஜமாத்து நடந்துகிட்டே இருக்கும். நம்மள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது ஜமாத் தான், இஸ்லாம் ஜமாத்தோட தோணும்னு சொல்றீங்க இல்லையா, இது ஜமாத் தான். அன்புள்ளவர்களே, இந்த ஜமாத்தை பத்தி இஸ்லாம் சொல்லல, இது கூடுமா கூடாத என்று அறிஞர்கள் மத்தியிலே சர்ச்சை இருக்கிறது. ஒரு ஜமாத்து பள்ளியிலே நடந்து முடிந்து விட்டால் அடுத்த ஜமாத்து நடத்தலாமா, நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா என்பதிலே சர்ச்சை இருக்கிறது. இந்த ஜமாத்தை பத்தி நான் இப்போது பேசவில்லை, எந்த ஜமாத்தை பத்தி பேசுகிறேன், முதல் ஜமாத். இதுதான் இஸ்லாம் ஜமாத்துக்கு போகணும். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு இந்த சொன்ன அல்லாஹ் ஜமாத்துல தொழுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த கண் தெரியாத சஹாபி கேட்டு வந்த போது, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை நான் எரிக்கலாம் என்று முடிவெடுத்ததெல்லாம் யார, முதல் ஜமாத்துக்கு வராதவர்களை, இதைத்தான் ஜமாத் என்று சொல்வது. ஆக என் அருமை சகோதரர்களே, இந்த சிறப்பான ஒரு ஒரு கடமையையும் நாம் விட்டுவிடாமல் பள்ளி வாசலிலே ஜமாத்துடன் தொழக்கூடிய அந்த 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 பண்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் வளமையாக்கிக் கொள்வோம். அதில் சோம்பலாக இருக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானுக்கு பிறகு மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்காக நாம் செய்ய வேண்டிய, நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பு என்னவென்றால், ஒரு முக்கிய கருத்து என்னவென்றால், பாங்கு சொல்லப்பட்டால் எல்லா காரியத்தையும் நிப்பாட்டுங்க. இன்னும் ஒரு படி மேலே ஏறி நீங்களும் முயற்சியுங்கள். பாங்கு சொல்வதற்கு முதல்ல ஐந்து நிமிடமோ பத்து நிமிடத்துக்கு முதல் தயாராக இருங்க, பொது செய்து பாங்கு சொன்ன உடனே போறதுக்கு பள்ளிக்கு புறப்பட்டு விடுங்கள். தவிர்க்க முடியாத நிர்பந்த சூழலில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சுவர சட்டம். அப்படி இல்லாத பட்சத்தில் பள்ளிக்கு போயிருங்க, எல்லாத்தையும் வச்சிருங்க. அல்லாஹு அக்பர் என்ன அர்த்தம், எல்லாத்தையும் விட அல்லாஹ் பெரியவன். ஹையால சலா ஹையால ஃபலா, வெற்றிக்கு வா, வெற்றிக்கு வெற்றியின் பக்கம் வா, தொழுகையின் பக்கம் விரைந்து வா என்று அழைக்கப்படுகிறது. அர்த்தம் என்ன, வீட்டில் இருந்து அர்த்தமா, வீட்டில் தொடர்ந்து அர்த்தமா, பள்ளிக்கு இப்போ வா, இக்காமத்துடா என்ன, இப்ப தொழுகை இல்லாட்டப்பட்டு விட்டது, இதெல்லாம் எதுக்கு செய்யப்படுகிறது, வீட்டில் தொழுகிறதுக்கா. அப்ப நீங்க பாங்கு சொல்லப்பட்டால் அதற்கு பிறகு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பள்ளிக்கு போய் பாருங்க, இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், என்ன செய்யும், ஜமாத்து விடுபடாது, ஜமாத்து வந்து விடுபடாது. அடுத்ததாக இன்னொரு செய்தி இந்த சம்பவத்தோட சேர்த்து சொல்லிக்கிறேன்.
நான் இந்த தொழுகையை பற்றி இதற்கு இதோ இந்த இன்றைய பாடத்தோடு மூணு தலையங்கத்தில் பேசிருக்கிறார். முதலாவது என்ன பேசினேன், தொழுகையின் முக்கியத்துவம். ரெண்டாவது என்ன பேசினேன், தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும், அதிலும் ஆரம்ப நேரத்தில். மூணாவது இன்றைய தலைப்பு என்ன, தொழுகையை ஆண்கள் ஜமாத்துடன் தொழ வேண்டும், பள்ளி வாசலுக்கு சென்று முதல் ஜமாத்துடன். நாலாவது செய்தி, தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்க. ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரெண்டு நிபந்தனை, இஹ்லாஸ் இத்திபா, அதாவது அல்லாஹுக்காக அந்த அமல் செய்யப்படணும். அடுத்தது என்ன, நபி அவர்கள் செய்தது போன்றும். ஒரு நீளமான ஹதீஸ்ல ஒரு நபி தொழர் தொழுதுட்டு வராங்க பள்ளியில, ரசூலுல்லாஹ் அவங்க பள்ளியில பின்னால் அமர்ந்திருக்கிறார்கள் பின்பகுதியில. அந்த நபி தோழர் தொழுகு முடித்து விட்டு வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் திரும்பி சென்று தொழுங்கள், தொழவில்லை. அந்த நபி தோழர் நினைக்கிறார்கள், நாம் ஏதாவது தவறாக தொழுதிருக்கலாம், திருத்தி தொழுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டு இரண்டாவது முறை போய் தொழுகிறாங்க. தொழுதுட்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே செய்தி தான் சொன்னாங்க, இருஜி ஃபஸல்லி ஃபைன்னக்கல் லம் துஸல்லி, திரும்பி போய் தொழுங்கள், தொழவில்லை நீங்கள். அப்ப அந்த சஹாபி நினைக்கிறாங்க, அப்ப நாம சரியா திருத்தவில்லையோ, திரும்ப ஒரு முறை முயற்சி பண்ணுவோம் என்று மீண்டும் ஒரு முறை மூன்றாவது முறை போய் தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்து விட்டு வந்தவுடன் சொன்னாங்க, அதே வார்த்தையை தான் சொன்னாங்க, இருஜி ஃபஸல்லி ஃபைன்னக்கல்லம் சொல்லி, திரும்பி போய் தொழுங்க, நீங்க தொழல. அப்ப மூணு முறையும் நான் சரி செய்து அந்த தவறு எனக்கு தெரியல, இதற்கு பிறகு எனக்கு என்ன பிழை என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடுகிறாங்க, யார சொல்லலா, இதை விட எனக்கு சரிப்படுத்தி தொழ முடியவில்லை, தெரியாது, எனக்கு தொழுகை கற்றுக் கொடுங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இடத்துல பார்த்த தவறு என்ன, அந்த தொழுகை தொழப்படவில்லை என்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவங்க விட்ட தவறு என்ன என்பதை அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அந்த இடங்களிலேயும் அமைதியாக தொழ வேண்டும். நீங்க ருக்கு செஞ்சீங்கன்னா அந்த ருக்குல உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அந்தந்த இடத்தில் போய் அமைதி பெறும் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, ருக்கு செய்யுங்க. ருக்குல அமைதி பெற வேண்டும். ஏத்திதால் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று நீங்கள் வந்தால் அதிலே ஒவ்வொரு உறுப்புகளும் அந்தந்த இடங்களுக்கு உங்களுடைய ஆடிய உறுப்புகள் அசைந்த உறுப்புகள் அந்தந்த இடத்துல போய் நிற்கும் வரைக்கும் நீங்கள் அமைதி பெறும் வரைக்கும் அந்த ஏத்திதாலில் நெல்லுங்கள். பிறகு சுஜூதிலே அவ்வாறு, இரண்டு சுஜூதுக்கும் மத்தியில் அவ்வாறு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இடத்துல கண்ட தவறு என்ன தெரியுமா, அவங்க அமைதி இல்லாமல் தொழுதார்கள், அவசரப்பட்டார்கள். அவ இன்னைக்கு நம்முடைய மக்களை பார்த்த எவ்வளவு தவறு, எவ்வளவு தவறுகளை விடுகிறார்கள். இது ஒன்று அந்த சஹாபியிலே ரசூலுல்லாஹ் கண்டது. இது அல்லாம தொழுகையுடைய ஷருத்துகள் என்ன, தொழுகையுடைய ஃபர்துகள் என்ன, தொழுகையுடைய சுன்னத்துகள் என்ன என்பதை தெரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகைய சஹாபாக்கள் விவரித்த செய்திகள் என்று அறிஞர்கள் மூலமாக நமக்கு இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற பல அறிஞர்கள் சிபத்து சலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய தொழுகையின் முறை என்கிற ஒரு ஒரு சிறிய புஸ்தகத்தை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொழுகையுடைய ஆரம்பம் இருந்து கடைசி வரைக்கும் எப்படி இருந்ததுங்கிற செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்களும் ஒரு முறை படித்து பாருங்க. இது பல முறை நானே உங்களுக்கு விளக்கப்படுத்திருக்கிறேன், அதுக்கான தனித்த வகுப்புகளை வைத்திருக்கிறோம். ஆக இந்த அமைப்பில் நாம் இந்த எங்களுடைய அடிப்படை கடமையான இஸ்லாத் ஒரு முஸ்லீமா இல்லையா என்று பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு வணக்கமான முதல் கடமையாக்கப்பட்ட வணக்கமான மறுமையில் முதல் நம்மிடத்தில் கேள்வி கேட்கப்படக்கூடிய வணக்கமான அந்த அந்த தொழுகையை உயிரோட்டமாக துள வேண்டும். அதை எந்த முறைகளை கையாண்டு துள வேண்டும், அந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து துள வேண்டும், உரிய நேரத்தில் துள வேண்டும், அந்த நேரங்களிலே ஜமாத்துடன் துள வேண்டும், நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறையில் துள வேண்டும். அப்படி தொழும்போது அந்த தொழுகை நமக்கு ஒளியாக அத்தாட்சியாக நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹு தஆலா சொல்கிறான் இல்லையா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, பொறுமையுடனும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, எங்கிற தொழுகையாக மாற்றலாம். நாளைக்கு எங்களுக்கு இது என்ன செய்யும், ஒளிமை ஒளியான அத்தாட்சியான உண்டாக வரும், உலகத்திலே எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே உதவி பெற்று தரக்கூடிய அமைதி பெற்று தரக்கூடிய ஒரு வணக்கமாக ஆகும். இந்த அமைப்பிலே நானும் நீங்களும் இதை கேட்கக்கூடிய அனைவரும் இந்த தொழுகையை இன்ஷா அல்லாஹ் தொழுவோம். இந்த சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றமாக நாங்கள் நடந்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்போம். இனிமேல் வரக்கூடிய காலத்தை இந்த வடிவத்திலே அமைத்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு தொழுகையாக பேணி தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்கி அருள்வானாக. ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.